நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாவதாக. ஆதியில் இருந்ததை போல் என்றும் என்றும் எப்பொழுதும் இன்று டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை திருவருகை காலத்தில் கிறிஸ்து பிறப்புக்காக நம்மை தயார் செய்கிற இந்த பரிசுத்தமான இந்த புனிதமான இந்த காலத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தலை தாழ்த்தி மாஞ்சியோடு அன்பின் தேவ நற்கருணையிலே இன்று ஆண்டவரை துதித்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று சொல்லி நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தினோம். இருந்த நாள்ல நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் முட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திரித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்துவார்கள். எபேசியர்கள் புத்தகம் 6:4 வாசிக்கின்றோம். மத்தேயு 18:14 இச்சிறியோர் ஒருவர் கூட நெறி தவறி போக கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் விருப்பம். இந்த நாளே குழந்தை உள்ளம் உள்ளவருக்கு இறை வெளிப்பாடு என்று தேவன் சொல்கிறார். இதனால அச்சுடுக்கே ஆண்டவரே, குழந்தை உள்ளம் எனக்கு தாங்க, கள்ளம் கவலமற்ற இறைவார்த்தையிலே அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேர்வகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், எனினில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் இடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவரிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேர் பெற்றோர் என்னில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த இறை வார்த்தையை சிந்தித்து தியானிப்போம். இந்த நாளிலே குழந்தை மனம் கொண்டு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். உலகின் மிக சிறந்த ஆசிரியர் யார் என்று மாவீரர் அலெக்சாண்டரை கேட்டால் கிரேக்க அறிஞர் அரிஸ்டாட்டில் என்று சொல்வார். அரிஸ்டாட்டிலை கேட்டால் தத்துவ மேதை பிளாட்டோவை கை காட்டுவார். பிளாட்டோவை கேட்டால் சாக்ரட்டிஸ் என்பார். உலகின் மிக சிறந்த ஆசிரியர் யார் என்று அதே கேள்வியை சாக்ரட்டிஸிடம் கேட்டால் குழந்தை என்று பதில் சொல்வார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலே இறை தந்தையின் விருப்பத்தை
குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார் என்று இறை தந்தையே இயேசு புகழ்ந்து போற்றுகிறார். ஏனென்றால் குழந்தைகளே நமக்கு இறைவனோடு எப்படி உறவு கொண்டிருக்க வேண்டும் என்று கற்பிக்கிறார்கள். குழந்தைகள் பொதுவாக யதார்த்தமானவர்கள், தங்களுடைய பெற்றோரையே எப்போதுமே சார்ந்திருப்பார்கள். எந்த ஒரு நிலையிலும் தங்களுடைய பெற்றோர்களை முழுமையாக நம்புவார்கள். இப்படிப்பட்ட யதார்த்தமான அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டு நாம் வாழ, இந்த குழந்தைகளுடைய மனத்தை கொண்டு வாழ இறை நமக்கு அழைப்பொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்வில் பார்க்கிறோம். இயேசுவின் பிறப்பு செய்தி குழந்தை மனம் கொண்ட அன்னை மரியாவுக்கும் இடியர்களுக்கும் சீமோன் அண்ணாவுக்கும் மற்றும் ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. நாமும் குழந்தை மனம் கொண்டவர்களாக கடவுளை நாம் முழுமையாக நம்பி அவரே நாம் பற்றி கொண்டு நாம் வாழ்ந்தோம்னா, குழந்தை உள்ளம் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணித்தோம் என்றால் அவர் நம்முடைய உள்ளங்களிலே நிச்சயமாக பயணிப்பார். இரவு நாளிலே இந்த நற்கரணை ஆண்டவரிடம் நான் நம்பிக்கை ஜெபிப்போம். எல்லா சூழ்நிலையிலும் இந்த நற்கரணை ஆண்டவரை முழுமையாக பற்றி கொண்டு, இந்த ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியையும் கேட்டு சிறப்பாக ஜெபிக்கலாமா? குழந்தை உள்ளம் கொண்டவருக்கே இறை வெளிப்பாடு. இதனால் நற்கண்ணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நற்கண்ணை ஆண்டவரோட வாஞ்சியோடு ஜெபிப்போம். இந்த திருவருகை காலத்துல ஆண்டவரே, என்னையே நான் தயார் செய்கிற இந்த காலத்துல உமக்காக நான் வாழ துடிக்கிறேன், உமக்காக மட்டுமே நான் வாழ துடிக்கிறேன். ஏசு ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும். என் உடல்ல வேதனை, உள்ளத்துல சோதனை, இதோ உண்மையே நான் பார்க்க இதோ கதறி அழுகின்றேன். ஆண்டவரே நீங்க என்ன பாருங்க, ஆண்டவரே நீங்க என்ன தூக்கி ஆறல் தாங்க, ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க, ஆண்டவர் சொல்லி தற்கனை ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நேசப்பா ஏசப்பா ஏசப்பா நீங்க வேணும்பா, உமக்காக வாழ துடிக்கின்றேன். எந்த நேசப்பா ஏசப்பா ஏசப்பா நீங்க வேணும்பா. பத்தாம் அதிகாரம் 13-16 கேள்விக்குறியாயிருச்சு, உடலில் வேதனை, உள்ளத்துல சோதனை, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கதறி கதறி அழுகிறேன். ஆண்டவரே வந்திருக்க, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகள், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் விண்ணத்தில் புக மாட்டீர்கள். அந்த பிள்ளைகளுக்குரிய அந்த பிள்ளைகளுக்குரிய அந்த குடும்பங்களை கொண்டு வாழ எனக்கு அறிவுறுத்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த துணில இந்த உண்மையை பார்த்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மீது பற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளை போல, அந்த பிள்ளைகள் தாய் தந்தைகளை இருக்குமா பற்றி கொண்டு வாழ்வது போல ஏற்றி வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் உண்மையை நான் பற்றி கொண்டு வாழணும். எந்த ஒரு சூழ்நிலும் உண்மை விட்டு பிரியாம அடவை மூணு பயணி கூட நரணை மாசிக்காக ஆண்டு சொல்லி நிலத்தில் ஆண்டு கடல்கள் நம்பி ஒப்புக் கொடுக்கலாமா? உடலிலும் வேதனை, உள்ளத்திலும் சோதனை, உருகி உம்மை கண்ணு கதறி அழுகின்றே. உடலிலும் வேதனை,
உள்ளத்திலும் சோதனை உருகி உம்மை கண்டு கதறே அழுகின்றேன். உந்தன் கண்மணி என்னை உருகி அழைத்திடும். இங்க போதும்பா போதும்பா எனக்கு சொந்தம்பா எனக்கு சொந்தம்பா எனக்கு சொந்தம்பா. ஆண்டவரே நீங்க போதும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழ துடிக்கிற ஆண்டவரே ஆண்டவரே நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை மேல உயர்த்தி செவியுங்க கண்ணீரோடு செவியுங்க ஆண்டவரே ஆண்டவரே உமக்காக மட்டுமே நான் வாழ துடிக்கிறேன். என்னை பாருங்க ஆண்டவரே என்னை பாருங்க ஆண்டவரே. பலவீனமான நிலையில பலவீனமான நிலையில இது உங்க முன்னாடி உட்கார்ந்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உருகி உருகி செபிக்கிறேன் கதறி கதறி அழுந்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உருகி உருகி கதறி கதறி ஆண்டவரே உங்களுடைய புரட்சி செபிக்கிறேன். வாங்க ஆண்டவரே என்னை தொட்டுங்க ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஜெபிங்க ஆண்டவரே. இதான் இந்த பிரச்சனை இதான் கஷ்டம் உச்சம் தலைமுறை விளக்காக உள்ள அத்தனை விதமான வியாதிகள் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. வாயில கேன்சர் வயிற்றுல கேன்சர் இதே தடை போட்டு அல்சர் வியாதி சுகமாக்குங்க. சர்க்கரை வியாதி சிறுநீர்ல வியாதி சிறுநீர்ல கல் உடம்பல அரிப்பு குணமாக்குங்க. தீராத வயிற்று வலி முட்டு வலி தலைவலி காலு வலி குறுக்கு வலி ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இனி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இனி பிள்ளைகள் ஞானத்துல வளரணும் ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த பிள்ளைங்க அரையாண்டு தேர்வு எழுதிருக்கிறாங்க. இனி பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல ஞானத்துல இனி பிள்ளைங்க வளரணும். இனி பிள்ளைங்க ஞானத்துல வளரணும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமால முடியும் உமால முடியும் ஆண்டவரே. உமால முடியாத ஒற்றுமை இல்ல தேவரே. இது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக என் குடும்பம் வாழணும் உமக்காக நான் வாழ துடிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை போல என்னை போல ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனை ஒவ்வொரு மகளை ஆசீர்வதிங்க தகப்பரே. இதோ இந்த மன்னாட்டுகள் எல்லாம் இது உங்களுடைய திரு பாதத்துல வல்லமையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நன்றனே ஆண்டவர். இதோ நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வருகிறார். தலை தாழ்த்தி நன்றனே ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை ஆட்சியோடு பெற்றுக் கொள்ளலாமா? குருகி உம்மை கண்டே உந்தன் கண்மணி என்னை உருகி அழைத்திடும். நீங்க போதும்பா இயேசப்பா எனக்கு சொந்தம்பா எனக்கு சொந்தம்பா. திரு தேவ தேவன் போற்றி அவர் தம் திரு நாமம் போற்றி அவர் மகனேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் நீரை தூய ஆவி போற்றி அவர் தம் திரு